இந்த மேட்ச்ல பகுட வந்து நல்ல முடிலனாலும் அக்காஷி வந்து மற்ற பிளேயரை வச்சே ஸ்கோரை கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி வந்துருவான் காகையமாவும் யோசிச்சுன்னா இருப்பான் பிரண்ட் ரோல இருக்கிற எந்த பிளேயர் வந்து ஸ்பைக் பண்ண போறாங்க ஆனா அகாஷி டிராப் போட்டு விட்டுருவான் அந்த டிராப்ல இவனங்களோட ஸ்கோரும் ஒரு பாயிண்ட் எகிரிடும் புக்கர வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு வருவாங்க அவனுக்கு டீம்மேட்ஸும் சொல்லிட்டு இருப்பானுங்க பகுட்ட வந்து எந்த மாரி ஆளுன்னா சின்ன விஷயம் கூட அவனை ஹாப்பியாகவும் ஆக்கிடும் அதே சமயம் அவனை டிப்ரெஸ்டாகவும் ஆக்கிடும்னு இவங்க சொல்லிட்டு விளையாடிட்டு இருப்பானுங்க இருந்தாலும் இவங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு வருவானுங்க சிவகாய் இதை பார்த்து புரிஞ்சுக்குவாரு அந்த ஃபுக்கர டீம் வந்து ஏஸ் பிளேயரை மட்டும் இவனுங்க நம்பி இல்லை

சர்வே பண்ணுவான் இதை பார்த்து கொச்சு கை சம கடுப்பாயிடுவாரு இவன் சாதாரண சர்வ் பண்ணதால அவர் கடுப்புல இருப்பாரு இப்ப திரும்பி விளையாடிட்டே இருக்கிறப்ப அக்காஷியும் நினைச்சிட்டு இருப்பான் கரோசனோட கண்ணு எல்லாமே மாத்த பிளேயர் தான் இருக்கு இதுதான் சரியான நேரமே பகுடோ வந்து திரும்பி அவனோட ஷேப்புக்கு கொண்டு வரத்துக்குன்னு ஒரு செட் ஒன்னு வைப்பா ஹைட் செட்டு சுக்கி சிமாவும் எகிரி பிளாக் பிடிக்க போவான் பகுடோ பண்ணது சொல்லவே முடியாது அம்மா இட்டு ஹெவியா பண்ணிருப்பான் பால் வந்து ஃபுளோர்ல அடிச்சு தெரிச்சிட்டு இருக்கும் சுக்கி செம கடுப்புல அக்காஷியை பார்ப்பான் அக்காஷியும் அவனை பார்த்து சிரிப்பான் சுகரடா வந்து செட்டை டேக் ஓவர் பண்ணிட்டானுங்க அப்புறம் எப்பயும் போல அவனோட டீம்மேட்ஸ் எல்லாமே பகுட்டோ வச்சு ஏற பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பகுட்டோவும் அவன் கத்திட்டு கிடப்பான் கொச்சு டாகடாவும் சொல்லுவார் கொச்சு யூகா கிட்ட நீங்க ரொம்ப தான் புக்கடாடையின் டீம் மேல ஒரு கனவே நின்று கவனிச்சுட்டு இருக்கீங்க போதும் சார்னு இதுக்கு கொச்சு யூகாயின் சொல்லுவாரு அந்த டீம் வந்து பயங்கரமா தான் இருக்கு டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்காங்கன்னு ஆசையும் வந்து இன்னொரு பக்கம் சாரி சொல்லிட்டு இருப்பான் அந்த லாஸ்ட் பாயிண்ட் அப்ப நான் ஜம் சர்வ் பண்ணல பாயிண்ட் வந்து லாஸ் பண்ணிட்ட கூட அதுதான் நான் அந்த மாரி சர்வ் பண்ணனு கொச்சு யூகாயும் இதை கேட்டு வந்து சொல்லுவார் ஒரு கேம்னா சுச்சுவேஷன் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அக்ரெசிவா விளையாடி ஆகணும் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது

ஸ்கிராப்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க நிஷினோயாவும் வந்து ஆசை கிட்ட பேசிட்டு இருப்பான் நான் வந்து உனக்கு செட்டில் வைக்கிறேன் அப்புறம் டனக்காவும் உருவா அதுக்கு அடுத்தது சூகாவும் வந்து நானும் ட்ரை பண்றேன் இதை கேட்டு டனக்காவும் கேப்பான் நீ வந்து பாலை டாஸ் பண்ண போறியா எங்களுக்காகன்னு அதுக்கு சூகாவும் சொல்லுவான் இல்ல நானும் பாலை இதுக்கு மேல ஹிட் பண்ண போறேன் இன்னொரு பக்கம் காகியமாவும் என்ன டாய்ட்டா சொல்லிட்டு இருப்பான் நம்ம இன்னும் அதிகமா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அந்த குயிக்கா டேக்குலாம் அப்பதான் நம்ம ஃபுக்கர் அடி இன்னும் கொஞ்சம் செட்டையும் டேக் ஓவர் பண்ணிருக்கலாம் இதை கேட்டு என்னட்டாவும் சொல்லுவான் இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியா எல்லாத்தையும் அவனுக்கு ப்ரெடிட் பண்ணிருந்தாலும் இதுக்கு மேலேயும் நம்ம ஃபைட் பண்ணலாம்னு என்னட்டாவும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அப்புறம் இன்னொரு பக்கம் சூகாவும் சொல்லிட்டு சொல்லிட்டே வருவான் ஸ்பிரிங் ப்ரீலியம்ஸ் வேற கிட்ட வேற வந்துருச்சு என்னோட அவன் வந்து பகுட்டோ கிட்ட சொல்லுவான் அடுத்த தடவை நம்மளுக்கு கேம் நடக்கிறப்ப கண்டிப்பா நாங்க வந்து உங்க கிட்ட தோக்க மாட்டேன் கொஞ்சம் நக்க மாட்டாவும் சொல்லுவாரு நீங்க எல்லாருமே இந்த ட்ரைனிங் கேம்ப்ல நல்லாவே ட்ரைனிங் பண்ணீங்க உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா சாப்பிடுங்க உங்களோட மசிலா இன்னும் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கோங்கன்னு எல்லாருமே பூந்து வெட்டிட்டு இருப்பானுங்க காகையுமா தின்ன முடியாம தின்னுட்டு இருப்பான் அவனுக்கு நெஞ்சிலே அடிச்சுக்கும் அக்காஷி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருப்பான் பகுட்டோ என்ன பண்ணுவானா கூட வந்து அவன் சாப்பிடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பான் அங்க போய் அவனோட கை வரிசைய கட்டிடுவான் இன்னொரு பக்கம் டனக்கா நிஷினோயா அப்புறம் அந்த பிரஷர் எமோட்டோ எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க கியூகோ கிட்ட போய் யாருமே அப்ரோச் பண்ணக்கூடாது நம்மளை தவறானு ஃபுக்கரோட நீல இருக்கிற ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க கியூகாவை பார்த்து சூப்பராக இருக்காங்க நீ போய் அவங்க கிட்ட பேசுறான் இல்லை நீ போய் பேசுறான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க இவனுங்க இந்த மாதிரி பேசுறத கேட்டவனே டனக்கா நிஷ்ணும் எல்லாம் வெறுப்பாயிடுவாங்க அவங்கள பயம்புறுத்துற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க சுகிஷிமா கிட்ட வந்து கேப்டன் டைச்சின்னு சொல்லுவான் சுகிஷிமா வந்து இன்னொரு பிளேட்டை எடுத்து சாப்பிட்றாங்க கூடவும் வந்து சொல்லுவான் என்ன சுகிஷிமா இன்னும் நீ வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றானு கென்மாவையும் பார்த்து சொல்லுவான் நீ தான் கென்மானு வந்து கேட்பான் மீட் எடுத்துக்கிறியானு அப்புறம் இன்னொரு பக்கம் சூகாவும் இவனுங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் இவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் தான் பழகினானுங்க ஆனால் இவங்க எல்லாருமே பயங்கரமாக க்ளோஸ் ஆயிட்டானுங்க எல்லா ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாருமே பூந்து வெட்டிட்டு இருப்பானுங்க யாச்சியும் போய் ஒரு பீஸ் ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க சேம ஆட்டா இருக்கும் ஆசையும் வந்து கேட்பான் யாச்சி நீ சாப்பிட்டே அது வந்து ஓவர் ஹீட்டா இருக்காது மற்ற ஸ்கூல்ல இருக்கிறவங்களும் வந்து கேட்பானுங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகல உங்களுக்கு வேணா தனி எதனா குடிக்கிறீங்களா இல்ல டீ எதனா எடுத்துனா தட்டுமான இன்னாட்டாவும் பகுட்டோ இதை சொல்லிட்டு இருப்பான் அந்த கண்ட்ரில டாப் ஃபைவ் இயர்ஸ்ல நீயும் ஒருத்தவன் பகுட்டோ இது பயங்கர ஆசமா இருக்குன்னு இதை கேட்டவனே கூற வந்து சொல்லுவான் இன்னாட்டா கிட்ட உங்க ரீஜன்ல இருக்கானே வீட்டு கையை வாக்கட்டோசி ஊசி ஜிமா அவன் தான் டாப் த்ரீல இருக்கானு இன்னொரு பக்கம் லீவும் கேட்பான் சரி டாப் த்ரீ ஓகே மீதி இருக்கிற அந்த ரெண்டு பிளேயர் யாருன்னு அந்த பிளேயரை பத்தி கூற சிவாவும் சொல்லுவான் சிவாக்கா வந்து டோக்கோ ரீஜியனை சேர்ந்தவன் ரெண்டாவது டாப் ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து ரெண்டாவதா இருக்கிறவன் கிரியோ அவன் வந்து கைசியோ ரீஜியனை சேர்ந்தவன் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறவன் காண்டோ ரீஜியனை சேர்ந்த சாக்குசா அவன் வந்து இட்டாச்சி அம்மா ஹைஸ்கூல்ல சேர்ந்தவன் இவங்க மூணு பேரும் தான் இந்த கண்ட்ரிலே ஒரு டாப் த்ரீ இயர்ஸ் ஹைஸ்கூல் லெவல்ல இவங்க மூணு பேருமே டாப் த்ரீ இயர்ஸ் அவனா இருக்கலாம் ஆனா இவங்களோட டீம் வந்து டாப் த்ரீ டீம்னு நம்ம மென்ஷன் பண்ணிட முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாகுசாவோட டீம் இட்டாச்சி தான் ஸ்பிரிங் நேஷனல தட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு குரவும் சொல்லிட்டு இருப்பான் கொச்சி டாகிட்டாவும் கொச்சி நகமாட்டாக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லுவாரு நீங்க தான் எங்களை வந்து இங்க இன்வைட் பண்ணீங்க தான் எங்க டீமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இதை கேட்டு கோச்சு நேக்க மாட்டாவும் சொல்லுவாரு இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல தேவை நீங்க வந்ததாலே எங்க டீமுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆச்சு இப்போ இவங்க எல்லாருமே மாறிட்டாங்க இவங்களோட பிளேயிங் ஸ்டைல் மாறிடுச்சு இவங்களோட டீம் ஃபார்மேஷனே மாறிடுச்சு இந்த தடவை எனக்கு தெரியும் இவங்க கண்டிப்பா அவங்களோட கோலை அச்சீவ் பண்றோம் இன்னொரு பக்கம் என்னட்டாவும் பேசிட்டே போவோம் நான் வேணா இந்த டீம்ல வீக்கஸ்டா இருக்கலாம் என்ன விட ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறவங்க எல்லாரையும் பாக்குறப்ப அது வந்து என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிடுது என்ன வந்து ரொம்ப ஒரு பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு ஹினாட்டாவும் சொல்லிட்டு இருப்பான் இவங்க எல்லாருமே சம்மர் கேம்புக்காக சின்சன் ஹை ஸ்கூலுக்கு தான் வந்துருப்பாங்க பக்குடோ கேன் ஜிமா அப்புறம் கூறு அப்புறம் சில பிளேயர்ஸ் எல்லாருமே கரோசனோ டீமை வழி அனுப்பி வைப்பாங்க இதோட சம்மர் ட்ரைனிங் கேம்ப் முடியுது இதுக்கு தான் வெறித்தனமா எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது மியாகி ஃப்ரீ ஃபெக்சர்ல குவாலிஃபயருக்கான ப்ரீலிம்ஸ் எல்லாமே நாளில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஏமா குச்சம் மனசோலையே நினைச்சிட்டு சர்வ் பண்ணுவான் நான் பண்ற சர்வ் லீப்ரோ கிட்ட போயிடக்கூடாது லீப்ரோ கிட்ட போயிடக்கூடாதுன்னு ஜம்ப் ஃபுளோட் பண்ணுவான் ஆனா கரெக்டா அது நிஷி நோயாகிட்டே போயிடும் டாகிடாவும் ஒரு புக் ஒன்று படிச்சுட்டு இருப்பாரு கொஞ்சம் யூகாயும் போய் கேப்பார் நான் ரொம்ப சீரியஸா புக் படிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு டாகிடாவும் சொல்லுவாரு நம்ம கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் மாரி பயங்கர டேலண்டடா இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க இருக்கான்னு அவர் சொல்ல வருவார் அதுக்கு கோச் கையும் புரிஞ்சுக்குவார் ஓ அந்த பிளேயரா நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மேக்சினில் ஒரு பிளேயர் வந்து செம டாலாக இருக்கிற மாரி இருக்கும் நான் ஃபேஸை காட்டலாம் சுக்கி காட்டுவாங்க சுக்கி சிமா கிட்டே அவங்க அண்ணன் வந்து பேசிகிட்டு இருப்பான் நான் வரப்பில் அவங்ககிட்ட பேசலாம் தான் பார்த்தேன் ஆனால் நீ ரூம்லேயே தான் இருக்கானு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருப்பான் சுக்கி சிமாவும் அவங்க அண்ணன் கிட்ட கேட்பான் சில டைம்ல இன்னும் வாலிபால் விளையாடிட்டு இருக்கியானு அதுக்கு அவங்க அண்ணனும் சொல்லுவான் ஆமா நான் விளையாடிட்டு இருக்கேன் டீம்லேயும் இருக்கேன் திரும்பியும் சுக்கி கேட்பா கேட்பான் நீ டோர்னமெண்ட்டும் விளையாடுவியானு அதுக்கு அவங்க அண்ணனும் சொல்லுவான் ஆமானு அப்புறம் இதெல்லாம் கேட்டு அவங்க அண்ணனும் கேட்பான் நான் இன்னும் ஏன் வாலிபால் விளையாடிட்டு இருக்கேன் உனக்கு தோணிட்டு எனக்கு வாலிபால் விளையாட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ வந்து என்ன பாத்திய அந்த டைம் அது வந்து என்ன ரொம்ப அர்ட் பண்ணிச்சு நான் மேட்ச்ல நின்று விளையாடுவேன்னு நினைச்சு நீ வந்து பாத்திய அப்ப நீ என்னோட முகத்தை பாக்குறப்பே எனக்கு உடஞ்சு போயிடுச்சு என்னால தாங்கிக்க முடியல அப்ப எதுவும் உங்ககிட்ட என்னால சொல்ல முடியலன்னு அதுவும் இல்லாம நான் நினைச்ச மாதிரியே என்னோட ஸ்கூல் வந்து எனக்கு அமையல இருந்தாலும் நான் வந்து அந்த மூமெண்டத்தையும் ஃபீல் பண்ணிருக்கேன் ஸ்கூல்ல விளையாடுறப்பலாம் தான் நான் இன்னும் வாலிபால லவ் பண்றேன் இன்னும் விளையாடிட்டு இருக்கேன்னு அவங்க அண்ணனும் சொல்லிட்டு இருப்பான் அப்பதான் பகுடோ சொன்னதும் ஞாபகம் வரும் சுகிசிமாவுக்கு நீ வந்து அந்த மூமெண்டத்தை ஃபீல் பண்றப்ப உனக்கு ஒரு பேடஸான இன்னாட்டாவும்காகம்மாவும் ஓல்டு யூகா கிட்ட வந்திருப்பாங்க அவரும் இவங்களை திட்டிட்டு இருப்பாரு நாளைக்கு வேற உங்களுக்கு ப்ரீலியம்ஸ் வேற ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க இன்னுமே சரியா அந்த குயிக் அட்டாக் எல்லாம் செட் ஆகாத மாதிரி தெரியுதுன்னு இன்னாட்டாவும் கொச்சு யூகாய்க்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பான் இன்னும் ஒரே தடவை நாங்க ட்ரை பண்றோம் இன்னும் ஒரே தடவை பிளீஸ் பண்ணுங்கன்னு இன்னொரு பக்கம் ரெண்டு கேர்ள்ஸ் பேசிட்டு இருப்பாங்க அதுல ஒருத்தவங்களும் வந்து சொல்லுவாங்க அந்த அட்டாளர் கனைய அவனை நான் இன்னும் பார்த்ததே இல்லன்னு இதுக்கு இன்னும் ஒருத்தவங்களும் சொல்லுவாங்க அவன் தான் அந்த சட்டரே இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறத நான் கொஞ்ச நேரமா பாத்துன்னு தான் இருந்தேன் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே விளாட்ல அந்த சேட்டரும் இவங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு இல்லன்னு அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க

ஆகஸ்ட் சொல் ஜப்பான் நேஷ்னல் ஹை ஸ்கூல் வாலிபால் டோர்னமெண்ட் அதுக்கான ப்ரீலிம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் யார் வந்து மியாகி ஜெயிக்கிறாங்களோ அவங்களால ஸ்ப்ரிக் நேஷனல் போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க